ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பாலமலை அரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அங்க போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். பெருநாயக்கம் பாளையம் ஜங்ஷன்ல இருக்கோம். இங்க இருந்து நம்ம லெஃப்ட் எடுக்க போறோம். லெஃப்ட் எடுத்து இப்ப நம்ம கோவனூர் போக போறோம். கோவனூர் வந்துட்டோம். இந்த கோவனூர்ல இருந்து கரெக்டா 7 கிலோமீட்டர்ல தான் நம்ம பாலமலை டெம்பிள் இருக்கு. நம்ம போற வழியில இந்த வியூ எல்லாம் பாருங்க, எவ்வளவு நல்லா இருக்குன்ட்டு. ரெண்டு சைடு அப்படியே மலைக்கு நடுவுல ரோடு, நம்ம அப்படியே போறோம். ரொம்ப நல்லா இருக்கு. செக் போஸ்ட். சோ இந்த செக் போஸ்ட் தாண்டி நம்ம போணும். உள்ள இது ஃபாரஸ்ட் ஏரியாங்கறனால இங்க போ ஒரு போலீஸ் இருப்பாரு. இன்னைக்கு சண்டே கரால் லீவ் நினைக்கிறவரு. ரோடு வந்துட்டு கொஞ்சம் சரியில்லைங்க, ஜல்லிக்கல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் கொஞ்சம் முன்னாடி மட்டும்தான் அப்படி இருந்தது. காட்டுக்கு நடுவுல நம்ம போயிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு அந்த ஃபீலிங். கோவிலுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு. ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மோசமாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் நடந்து வரதா இருந்தால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆகும். நம்ம காரில் 2-வீலர்லாம் வரலாம். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் வந்துட்டு காலையில் 2 தடவையும் ஈவினிங் 2 தடவையும் இங்கே வந்துட்டு. கோவிலில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு கொடிமரம் இருக்கும். ஸோ அந்த கொடிமரத்தில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கொடி ஏற்றுவாங்க, கருடர் கொடி ஏற்றுவாங்க. அந்த கொடி ஏற்றி 10 நாளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப திருவிழாவாக இங்கே கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு உற்சவம் வச்சு கொண்டாடுவாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் தொட்டில் கட்டி கும்பிடுவாங்க. அதேமாதிரி நிறைய பேர் விசிட்டிங் கார்டு வச்சுருக்காங்க. ஸோ அவங்கவுங்க கம்பெனி அதெல்லாம் வந்துட்டு நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி இங்கே வைக்கிறது ஒரு ஐதீகம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை உச்சியில் இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே வந்துட்டு அன்னதானம் கூட இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அங்கே எப்போவுமே உங்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்களா, இதான் பின்னாடி இருக்குது, தேர் இருக்குது பின்னாடி, உள்ளே இருக்குது, இப்போ லாக் பண்ணியிருக்காங்க. காற்று சூப்பராக இருக்குது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கும் சித்ரா பௌர்ணமிக்கும் ரொம்ப விசேஷமான கோயில் இது. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. காற்று நல்லா காற்று இருக்குது, லைட்டாக மழை வருது,
கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு இன்னைக்கு கோயில்ல. பின்னாடி ஹில்ஸ் தெரியுதுங்களா? செம்மையா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், டிராஃபிக்கில் பொல்யூஷனில் அவ்வளோ நல்லா இருக்குது. ஃப்ரெஷ்ஷான ஏர் வருது, ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள் எப்படி சரண் விளையாடிட்டு இருக்கான் பின்னாடின்னு. சரண் ஹாய் சொல்லு. ஹாய் விஜி, நீ ஹாய் சொல்லு. இது நீங்கள் நைட்டு வந்துட்டு ஒரு 7 மணிக்குள்ளே இங்கேருந்து கிளம்பிடுங்கன்னா ரொம்ப இருட்டாயிரும். ஸோ அதனால் சீக்கிரம் வந்துட்டு சீக்கிரம் கிளம்பிடுங்க. இந்த கோவில் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 7:30 வரைக்கும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவிலோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்கும், பூக்கடை அப்புறம் டீ காஃபி கடை எல்லாமே இங்கே இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தெப்பக்குளம் இருக்குது, அது ரொம்ப தூரம் நடந்து போனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப மழை வருது, நாங்கள் கிளம்புறோம், ரொம்ப குளிருது. இந்த கோவில் பக்கத்தில் இருக்கிற கடையில் நம்மளுக்கு என்ன ஃபேமஸாக கிடைக்கும்னா ராகி வடையும் சுக்கு காஃபியும் ஃபேமஸாக கிடைக்கும். மொறு மொறுனு சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கோவிலுக்கு வந்துட்டு சீக்கிரமாகவே கீழே போயிருங்க, ஏன்னா இருட்டாக யானையெல்லாம் நிறையா வரும். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye from Ashwachandru Vlogs. Bye.